இறப்பு இறப்பற்ற நிலை அப்படின்ற கூடிய அந்த நிலைக்கு பேரு முக்தி. பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, அடுத்த ஜென்மம் உங்களுக்கு கிடையாது. இதற்காகத்தான் உயர்ந்த ஞானம் பெற்ற ஒவ்வொருத்தரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு இந்த முக்தியோட வேல்யூ தெரியலன்னா கூட, இன்னும் 100 ஜென்மம் பிறந்து பிறந்து இறந்து இறந்து 100 ஜென்மத்துக்கு அப்புறமோ, இல்ல ஒரு 200 ஜென்மத்துக்கு அப்புறமோ, இல்ல ஒரு 1000 ஜென்மத்துக்கு அப்புறமோ கத்துப்பீங்க. ஆனா கத்துப்பீங்க. மனித உடலை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள் என்றால் மீண்டும் மனித உடல் கிடைக்காமலும் போகலாம். இதனால்தான் அவ்வையார் சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. லூப்னா தெரியுமா? சிக்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். மறுபடியும் மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் மறுபடியும் நடக்கும், மறுபடியும் மறுபடியும் நடக்கும், மறுபடியும் மறுபடியும் நடக்கும். புரியல? வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா காசி மகா யாத்திராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோயில்கள்ல சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். சோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிட்டு போக போறோம், விமானம் மூலியமா வந்து போக போறோம். சோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேரம் ரஷ் இல்லாம முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்றதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். சில விஷயங்கள்லாம் வந்து நான் மனசுக்குள்ள எதிர்பார்ப்பேன், மகாவிஷ்ணு பிரதர் சம்மந்தமாக இந்த மாதிரி ஒரு இது எனக்கு இந்த ஒரு க்வெஸ்சன் இருக்குது, இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு. அது வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஃபியூ டேஸ்லேயே வந்து எனக்கு அதுக்கான ஆன்சர் வந்து அவரோட வீடியோஸ்லேயே வந்து எனக்கு கிடைச்சிரும். எது ஏதாவது ஒரு விஷயம் மூலயமா எனக்கு வந்து அவர் உணர்த்திடுவார். அவரோட பிக்சரை தான் வந்து என்னோடய மொபைல் இதில் வந்து நான் வச்சுருக்கேன். ஏன்னா அவரை தான் வந்து நான் குருவாக நினைக்கிறேன். நான் இன்னும் தீட்சை வாங்கலை, பட் கூடிய சீக்கிரத்தில் நிச்சயமாக நான் பரம்பொருள் தீட்சை வந்து நான் யோகம் வந்து தீட்சை வாங்கிடுவேன். இந்த நன்றியை வந்து நான் மகாவிஷ்ணு பிரதருக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆன்லைன் கிளாஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் எங்களுக்காக போஸ்ட் பண்ணிங்கன்னா உண்மையிலுமே வந்துட்டு எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவர் வாயிலேருந்து வர ஒரு ஒரு வார்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு எங்களோட சோலை வந்து அவ்வளோ ஹீல் பண்ணுது. இதுக்கு வந்து எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. ஸோ மகாவிஷ்ணு பிரதரை வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி, அவங்க தாய் தந்தையருக்கு நன்றி, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுக்கும் நன்றி. குருவே சரணம், ரொம்ப நன்றி பிரதர். பிறப்பு இறப்பற்ற நிலை அப்படின்ற கூடிய அந்த நிலைக்கு பேரு முக்தி. பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, அடுத்த ஜென்மம் உங்களுக்கு கிடையாது. இதற்காகத்தான் உயர்ந்த ஞானம் பெற்ற ஒவ்வொருத்தரும் போராடிட்டு இருக்காங்க. பட்டினத்தார்ன்னு ஒருத்தர் இருந்தார், எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த காலத்திலேயே அரசனுக்கு கடன் கொடுத்தவர். யாருக்கு கடன் கொடுத்தவர்? எங்க நாட்டவே ஆள்றவன் அரசன். அரசனுக்கு ஒரு பிரச்சனை வருது, அரசனுக்கு கடன் கொடுக்குறாப்புல. ஏன் கொடுக்குறாரு? அவன் எதுவும் கஷ்டத்துல இருக்க கூட. அப்ப எவ்வளவு காசு வச்சிருந்திருப்பாரு பாருங்க. அந்த காலத்திலேயே கடல் கடந்து வணிகம் பண்ணவர். வேல்யூ எவ்வளவு தெரியுமா இருந்தது? இன்றைய ரூபாய் மதிப்பு படி எவ்வளவு இருந்தது அப்படின்னா அப்பவே கால்குலேட் பண்ண 7 லட்சம் கோடி. எத்தனை? எவ்வளோ? 7 லட்சம் இல்லை, 7 கோடி இல்லை, 7 லட்சம் கோடி. அப்ப எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் நீங்க பார்த்து. குபேரனுடைய அம்சம்னு அவரை சொல்றாங்க. அவரு ஞானம் பெறதுக்கு முன்னாடி வரைக்கும் காசு பணம் தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருந்தவரு. ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல கூட்டுங்கன்னா அதனால 10 பைசா கூட புரோஜனம் சொல்லி துண்டை கட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. எப்படா என்னைக்கு சேர்த்துக்க போறேன்? எதுக்கு போனாரு? முக்தி எனக்கு எப்ப கிடைக்கும், எங்க கிடைக்கும்னு தேட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கு இந்த முக்தியோட வேல்யூ தெரியலனா கூட, இன்னும் 100 ஜென்மம் பிறந்து பிறந்து இறந்து இறந்து 100 ஜென்மத்துக்கு அப்புறமோ, இல்ல ஒரு 200 ஜென்மத்துக்கு அப்புறமோ,
இல்லைன்னு ஒரு 1000 ஜென்மத்துக்கு அப்புறமோ கத்துப்பீங்க, ஆனா கத்துப்பீங்க. ஏன்? மனித பிறவி என்பது நிரந்தரமானது கிடையாது. மாணிக்க வாசகர் தெளிவாக எழுதிவிட்டார், புல்லாய் பூடாய் தேலாய் பாம்பாய் பல்விருகமாய் அசுரராய் தேவராய் கணங்களாய் எல்லாம் சேர்ந்த இத்தாவர சங்கமத்துள். அப்படின்னா என்ன அர்த்தம்? புல்லுல புல்லா பிறந்து, பூண்டா பிறந்து, பாம்பா பிறந்து, தேலா பிறந்து, பல் மிருகமாகி பல மிருகங்களா பிறந்து இறந்து கடைசியா இப்ப இந்த மனித பிறவி எடுத்திருக்கீங்க. மனித பிறவி என்பது கிடைப்பதற்கு மிகவும் அரிதான பிறவி. மனித பிறவியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நல்ல செயல்கள் செஞ்சீங்கன்னா மறுபடியும் ஹியூமன் பாடி கிடைக்கும். ஏதாவது சேட்டை பண்றீங்க, திமிருத்தனம் பண்றீங்க, லொல்லு பண்றீங்க, பாவம் அதிகம் பண்ணீங்கன்னா நாயாகவும் கழுதையாகவும் குதிரையாகவும் பிறப்பீங்க மறுபடியும். நான் சொல்லலப்பா, திருமூலர் திருமந்திரத்துல தெளிவா எழுதியிருக்கிறாரு. பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக நீ பிறப்பாய். எவ்வளவு கேவலமான கொடூரமான ஒரு நிலைமை நமக்கு வரும்னு யோசிச்சு. இது எனக்கு மட்டும் கொடுக்கல, உலகம் ஃபுல்லா இப்படி பல பேர் இருக்காங்க. அவங்க அவங்க ஏரியால இப்படி இறைவன் கொடுத்த பணிய செய்யறதுக்கு ஒரு சில பேருக்கு இருக்காங்க. சரி, இது யாருக்கு நான் புகட்டலாம் அப்படின்னா அனைத்து மதத்தினருக்கு பொதுவானது. உண்மை எப்படிப்பட்டது? அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானது. நீங்க அல்லான்னு கூப்பிட்டாலும் இறைவன் வருவாரு, ஜீசஸ்ன்னு கூப்பிட்டாலும் இறைவன் வருவாரு, அகத்தியரேன்னு கூப்பிட்டாலும் வருவாரு, சிவபெருமானை கூப்பிட்டாலும் வருவாரு, முருகான்னு கூப்பிட்டாலும் வருவாரு, பெருமாள்னு கூப்பிட்டாலும் வருவாரு. எப்படி கூப்பிட்டீங்கனாலும் இறைவன் வருவார். இது எப்படி அப்படின்னா, விஜயகாந்தும் நடிகர் தான், விஜயும் நடிகர் தான், ரஜினியும் நடிகர் தான், செந்திலும் நடிகர் தான், கவுண்டமணியும் நடிகர் தான். ஆனா இவங்களோட சம்பளம் வேற வேற, இவனோட ரோல் வேற வேற, ஆனா இவனோட நோக்கம் எல்லாம் ஒண்ணுதான். என்ன? உங்களை என்டர்டெயின் பண்ணி ஜாலி கொடுக்கணும், அவ்வளவுதானே. இது போல அந்தந்த மார்க்கம், மார்க்கம்னா தெரியுமா? மதம்னு அர்த்தம், வழின்னு அர்த்தம். அந்தந்த மார்க்கங்களில் அந்தந்த மதங்களில் ஒரு சில நபர்கள் தோன்றினார்கள். எதுக்கு? இத்தனை பேர் சொல்லி உங்களுக்கு ஒரு சில விஷயம் புரியாது, நான் சொன்னே உடனே புரிஞ்சிடும். நான் சொல்லி ஒரு சில நேரத்துல புரியாது, வேற யாராவது சொன்னா புரியும். அப்ப இறைவன் பாருங்க, டிசைன் டிசைனா ஆள் அனுப்புறாரு உங்களுக்கு. ஓ, நீ போய் கத்து கொஞ்ச நாள், எத்தனை பேருக்கு புரியுதுன்னு பாப்போம். புரியலையா? சரி, நீ வா, நீ போய் கத்து கொஞ்ச நாள், கத்துப்போம், பேசுப்போம். எத்தனை பேர்? ஒரு 20 பேர் தான் தெரியிருக்காங்களா? என்னடா எவ்வளவு டிசைன், நம்ம 20 பேர் தான் டிசைன். நீ வா, நீ போ, நீ போ, நீ போ, நீ போய் பேசு, போ, போ, பேசு. இப்படியே பல வேத்த அமைச்சு வச்சிருக்கிறார். இப்படி உருவாக்கப்பட்டதுக்கு பேர் தான் மதங்கள். புத்திசம், இந்துவிசம், டாவோயிசம், எத்தனை இசம் இருக்கு? ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி, ஜுடாயிசம். நீங்க இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சீக்கிரம் செத்து போயிருவீங்க, எஸ்கேப் ஆயிருங்கன்னு சொல்றது வந்திருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்றதோட இன்டென்சிட்டி உங்களுக்கு? புரியுதா? மனித உடலை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள் என்றால் மீண்டும் மனித உடல் கிடைக்காமலும் போகலாம். இதனால்தான் அவ்வையார் சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறதுலே பெரும் கஷ்டம் மனித உடல் கிடைப்பது என்பது. அதனினும் அறிது ஊன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊன் இல்லாம குருடு இல்லாம கைகால் சுகத்தோட மனித உடல் கிடைச்சதுதான் பெரிய பிளஸ்ஸிங்கா. இதை எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உன் உடலில் உயிர் இருக்கும் போதே நீ இறைவனை கண்டுவிடு அல்லது இறைவனை உணர்ந்து விடு. இதை நீ உணரல அப்படின்னா மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறப்பாய். இந்த சாப கேட்ல மாட்டிப்பீங்க. ஒரு லூப், லூப்னா தெரியுமா? சிக்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். மறுபடியும் மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும், மறுபடியும் மறுபடியும் நடக்கும், மறுபடியும் மறுபடியும் நடக்கும், மறுபடியும் மறுபடியும் நடக்கும். இப்போ இந்த காலத்துல உங்களுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? ராமசாமி, குப்புசாமி, மணிகண்டன், ஏதாவது ஒரு பேர் வச்சிருப்பாங்க, வச்சிருக்காங்கல்ல. போன ஜென்மத்துல வேற ஒரு பேர்ல இருந்திருப்பீங்க, அதுக்கு முந்தின ஜென்மத்துல வேற பேர்ல இருந்திருப்பீங்க, அதுக்கு முந்தின ஜென்மத்துல பேர் வச்சிருப்பாங்களான்னு தெரியல.
செல்லக்குட்டி புச்சுக்குட்டி நாய்க்குட்டியா கூட பிறந்திருக்கலாம், நீங்க உங்களை கொஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஏதோ இந்த ஜென்மத்துல கொஞ்ச நஞ்சம் புண்ணியம் பண்ணீங்கனாலும் அடுத்த பிறவி, பாவம் பண்ணீங்கனாலும் அடுத்த பிறவி. அப்ப என்னதான்டா பண்றது? பாவமும் ஜீரோல இருக்கணும், புண்ணியமும் ஜீரோல இருக்கணும். இது ரெண்டும் எப்படி பண்றதுன்ற டெக்னிக் தெரியலன்னா அடுத்த பிறவி எடுப்பீங்க கண்டிப்பா. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.